कहते हैं। சூப்பர். இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட். ஆமா ஆமா, அற்புதம் அற்புதம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் இந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிறது வந்து நான் இப்ப அடிக்கடி காக்கா காமிக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருக்கும். நீங்க அந்த பாயிண்ட வந்து உங்க நீங்க கிரகிச்சுட்டீங்க. அதே போல கால தேச வித்தியாசம் இல்லாம அந்த உணர்வு கண்ணியமா ஒரு பொருள் இல்லை அப்படின்னு இப்ப நீங்க சொல்றது வந்து அது நல்லா போயிருக்குன்றது தெரியுது. ஏன்னா இன்ஸ்டண்டா உங்களால அச்சலத்தை உணர முடிஞ்சது. அச்சலம் என்பது வந்து ஒன்றுமற்ற தன்மை, வார்த்தைக்கு சொல்லணும்னா பொருளற்ற இடம். அது உணரத்தான் பட முடியுமே தவிர, ஏன்னா அதுதான் சொரூபமே, அதான் சொரூபத்தை புரிஞ்சிக்க முடியாது. வேடிக்கை பார்த்துட்டா போறோம். ஏன்னா இந்த கண்களுக்கு தான் அவைகள் காட்சிகளாக தெரிகின்றன தவிர, உண்மையில் அசையாமல் நம்ம உள்ளும் பார்த்து கொண்டிருப்பது ஆன்மா. அதை வந்து திரையோட ஒப்பிடுறாங்க. ஆமா ஆமா, அந்த சாட்சி பாவம்ன்ற வார்த்தை கூட இப்ப கூட மத்தியானம் வந்து இவங்க சரஸ்வதி விஸ்வநாதன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுல இந்த மாதிரி மூன்று நிலைகளும் ஒரே ஒரு சாட்சி பாவத்தின் முன்னால் போய்கொண்டிருக்கின்றது. இந்த போய்கொண்டிருக்கின்ற அத்தனை காட்சிகளும் காணல் நீர், உண்மை அல்ல, இல்யூஷன் அப்படிலாம் சொன்னாங்க. திருப்பி சாட்சி பாவமாக போய்கொண்டிருக்கின்ற போது எனக்கு திருப்பி திருப்பி வந்து அது வந்து சாட்சியாலாம் எதுக்கும் வேலை பண்ணலையே, சாட்சின்றது எப்படியா இருக்க முடியும்? சாட்சிக்கு முன்னாடி ஏதோ ஒரு சேஷன் நடந்துட்டு இருக்கும், கரெக்டா? திரை வந்து சாட்சியா இல்ல. திரை மீது படம் ஓட்டுங்க, ஓட்டாம போங்க. திரை திரையா இருக்கு, கரெக்டா? சாட்சின்ற அது எந்த ஒரு தொழில் படம் ஒரு பொருள் அல்ல, முழுதாக நிறைவாக தான் தானாகவே இருக்கின்றது. அதுதான் நம்மளுடைய சொரூபம் கூட. அதனாலதான் நீங்க புரிஞ்சுக்கெல்லாம் போய் நிக்காதீங்க. நானும் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், சத்சங்கத்தெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணாதீங்க. கிடங்க அங்க ஏதோ ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர். என்ன அவர் மீன் பண்றது ஒரே ஒரு பாயிண்ட், இவர் பகவான் மீன் பண்றது என்ன ஒரே பாயிண்ட், உதிக்கும் தானம் உதிக்கும் தானம், எழுமிடம் எழும்பும் மகந்தை எழுமிடம், எல்லா சலனங்களும் உள்ளுக்குள்ளேந்து, அதுவும் முக்கியமா நமக்குள்ளேந்து எங்க அசையுதோ அந்த அசைவுகளுக்கு ஆதாரமாக அசையாமல் இருக்கும் ஒரு தலம், அதுதான் உதிக்குமிடம். இவ்வளவுதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாயிண்ட்டை. எத்தனை நூறு சசங்கங்களும் 2500 சசங்கங்களும் நீங்க ராவம் போகல, மனப்பாடம் பண்றதுக்கு தேவையில்லை, கேட்டுட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாயிண்ட் இதுதான், உங்களுக்குள்ள அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கரெக்டா அடிச்சா மாதிரி போகணும். இதயம் இதய ஸ்தானமே அதுதான். என்ன எல்லா பாட்டுலையும் பாத்தீங்கன்னா அந்த உதிக்கும் உதிக்கும்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப ஒரு மர்மமான வார்த்தை. அந்த இடத்த வந்து நம்ம பிராக்டிக்கல் 24 மணி நேர சாதகத்துக்கும் தேவைப்பட வேண்டிய ஒரு கஸ்டமைசேஷன் அது ஒவ்வொருத்தருக்கும், இன்டர்னலைசேஷன். ஆமா, நுண்மனிதன கூர்மையான பார்வை. ஆமா ஆமா, நான் உதிக்கும் இடத்தை, நான் உதிக்கும் இடத்தை வந்து மதி எப்படி பார்க்கும்? மதி நின்று போயிடும், புரியுதுங்களா? மதி அங்க போய் நின்றாவணும் முட்டிக்கிட்டு. அதுக்கு பின்னாடி ஒரு திரையும் இல்லை, அதுதான் திரைய, அதுதான் கடவுளே, அதுதான் உள்கடந்த தன்மை. கடந்துட்டீங்க. முக்தி வந்து ஒவ்வொரு க்ஷணமும் அனுபவிக்கப்பட வேண்டிய முழுமையான சுகநிலை. அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு பாட்டுல என்ன சொல்றாரு, சட உடல் நான் என்னது, ஆனா அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் எண்ணங்களால உணர்ச்சிகளால. சட உடல் நான் என்னது சச்சித்து உதியாது. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாரு, உடலளவாய் நான் ஒன்று உதிக்கும். அறியாமை உடலா ஒண்ணு வாசனைகள் உதிக்குது, அதுவே புத்தியில உணர்ச்சிகளா இருக்கு, அதுவே எண்ண ஓட்டங்களா ஏகப்பட்டதா பேசிக்கிட்டு போறோம், உள்ள விவகரிக்க போறோம், பிராண இயக்கங்களா உடம்பா இதை வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு லேம்ப் போஸ்டுக்கு உயிர் பெற்ற மாதிரி நம்ம இதெல்லாம் விவகரிக்க போறோம். உடலளவாய் நான் ஒன்று உதிக்கும் இடையில், எதுக்கு
சடவுடலுக்கும் சச்சித்துக்கும் அசையாத சச்சித்துக்கும் ஓயாமல் மூன்று உடல்களாக அசைக்கின்ற நானின் அறியாமைக்கும் இடையில் உதிப்பது அகந்தை. அதுக்குன்னு ஒருவன் கிடையாது, உதிக்குதுன்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது ஆக்சுவல் உதிக்குதுன்னா என்ன அர்த்தம், ஓயாம உதிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அறியாமை ஓயாம உதிச்சுக்கிட்டு இருக்கு, அகந்தை ஓயாம உதிச்சுக்கிட்டு இருக்கு, எண்ணங்கள் ஓயாம உதிச்சுக்கிட்டு இருக்கு. உடம்பை பத்தி இதா இருக்கட்டும், உலகத்தை பத்தி இதா இருக்கட்டும், பிளானிங்கை பத்தி இதா இருக்கட்டும், எக்ஸாமை பத்தி இதா இருக்கட்டும், பயங்களை பத்தி இதா இருக்கட்டும், எல்லாம் உதிச்சுக்கிட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், சகலமும் உதிப்பு. ஸ்தூலமா சூரியன் உதிக்கிறது வரைக்கும் போருமா, எல்லாமுமே உடல் அளவாய் நான் ஒன்று உதிக்கும் இடையில். ஆமா, சூரியபுரி தான் உதிக்குது. சோ சத்து உதிக்கல, இது உதிக்குது, இது அசைவெல்லாம் உதிக்குது. எது மூலமா உதிக்குது, நான் மூலமா உதிக்க. நான் மேல போக்கஸ் பண்ணு, அதாவது நான் உடல் அளவாய் உதிக்கும் நானின் மேல், உதிக்கும் தலத்தின் மேல். நானின் மேல்னா ஆக்சுவலா தலத்தின் மேல், அந்த இடத்தின் மேல் போக்கஸ் பண்ணு. ஏன்னா இடம் சொரூபம், அதுக்குதான் நம்ம விதவிதமா சொல்லிட்டோமே, மூணு விதமா சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பௌதீக உடல்லயே நம்ம என்ன சொல்லிட்டோம், உடல் அசைவுகள் எல்லாம் வந்து உன்னுடைய சொரூபம் அசைற மாதிரிலாம் நினைக்காத, ஜாகிங் எல்லாம் பண்ணு. ஜாகிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜாகிங் பண்ணாத உன்னை பாத்துக்கிட்டே பண்ணு. உங்ககிட்ட ஜாகிங்கும் பண்ணாது, எழுந்துக்கும் எழுந்துக்காது, இருக்க மாதிரியே தெரியாது. பாத்துக்கிட்டே ஜாகிங் பண்ணு. ஆமா, அடுத்தது வந்து பேச்சுக்கள்லாம் நீ கிடையாது. சோ மௌனம் தான் உன்னுடைய சொரூபம், அப்படி போக்கஸ் பண்ண. இன்னொன்னு ஆச்சலவியம், ஆச்சலா மௌனத்தை மூணு பாடியிலையும் நீங்க வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஒவ்வொரு க்ஷணமும் முக்தி. இதுதான் தன்னிலை. மூணுன்னா என்ன, உடம்பு, ஸ்தூல பௌதிக உடம்பு. அதுக்குதான் அந்த நேத்துக்கு போட்டோம்ல, அந்த ஸ்லைட்ல இருக்கிற மூணு பாயிண்ட்டை திருப்பி எல்லாருக்கும் காமிச்சிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் சாதகனற்ற சாதகம், நான் எல்லாம் பார்க்கல, நான் பாவத்தை பார்க்கறது இல்லை, நான் உதிக்கும் தானத்தை ஓயாம பார்க்கலாம். உங்க நீங்க ஓடிக்கிட்டே இருங்க, நினைப்பு வந்ததுன்னா நான் உதிக்குது, ஓகேவா? உடம்பு ஓடிக்கிட்டே இருக்கட்டும், ஜாங்கி போயிட்டே இருக்கட்டும், எண்ணத்துல நீங்க உதிங்கினீங்கன்னா நான்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் உதிக்கும் தானத்தை பார்க்காம விட்டீங்கன்னா நான் உதிக்கும், எண்ணமா உதிக்கும், சரியா? உணர்ச்சியா இருக்கும், உடனே கை காலெல்லாம் எடை போடும். அந்த எடை கூட போடாதீங்கன்ற, எக்ஸசைஸ் பண்ணும்போது எக்ஸசைஸ் தானே போட்டு வந்திருக்கீங்க, அப்பதான் பர்ஃபெக்டா எக்ஸசைஸ் கூட நடக்கும் உடம்புக்கு. எல்லாத்துக்கும் இடையூறே நானுங்க, அது ஒண்ணு தாங்க. இந்த பிரபஞ்சத்துல வந்து கடவுள் தன்மையை மறைக்கின்றது, கடவுள் தன்மையை விட்டு அந்நியமான ஒரு பொருள் இருக்குன்னா பிரபஞ்சத்திலேயே இந்த நான் உதிக்கும் பாவம் தான், நானாக இருக்கும் பாவம் தான்.